வணக்கம் சிறு டிவன் டிவி நேர்களே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்கு அப்படிங்கிறீங்களா? இப்போ சொல்லக்கூடிய விஷயத்துக்காக தான். எப்போவுமே எல்லா ஒரு விஷயமும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரம்பிக்கங்கிறது என்னோடய கருத்து. ஓகே, என்ன விஷயம் இப்போ பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, ராகு கேது பேச்சு பிஸ்னஸ் யாகத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அது பிஸ்னஸ் யாகமா அப்படின்னு நினைப்பீங்க, இங்கே தான் ஒரு சூட்சமும் இருக்குது. நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் யாகத்தை பற்றினே கேள்வி கேட்டுதீங்க. அதில் ஒரு சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு, சார் நீங்கள் அதில் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிப்ஸ் சொல்லுவீங்களா, எங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேட்டிங்க. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து இந்த யாகமே முழுக்க முழுக்க அனைத்து பிஸ்னஸ்மேனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 235 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு யாகம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா, பிஸ்னஸ்க்கான ஒரு விஷயம் எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட கேள்விக்கு எப்போவுமே நான் பதில் கொடுக்க தயாராகப்பேன். சரி, அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான், அதாவது உங்களோட தொழிலில் வெற்றி பெறத்துக்கான வழிமுறைகள். 100% வெற்றி, 100% லாபம், இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு உங்களோட லக்னம் தேவை, கட்டாயம் உங்களுக்கு என்ன லக்னம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி உங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுதோ, எப்படி உங்கள் ராசி உங்களுக்கு தெரியுதோ, அதே போல் உங்கள் லக்னம் தெரிஞ்சால் இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்களா வெற்றி பெறலாம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க, கட்டாயம் நன்மைகள் நடக்கும். சரி, ஃபஸ்ட்டு முதல் லக்னம் அந்த விஷயம் பார்த்துடலாம் இல்லைங்களா, மேஷ லக்னம். மேஷ லக்னக்காரங்க கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்களா, சனிக்கிழமை கட்டாயம் சிவன் கோயிலுக்கு போயிடுங்க. ஓகேவா, சனிக்கிழமை கண்டா நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகணும். அங்கே போய் சிவபெருமானை 26 முறை சுற்றணும். எப்படி 26 முறை சுற்றணும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கிற விளக்கு போகிற இடத்துல 8 அகல் விளக்கு, அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். வழிபாடு பண்ணிவிட்டு புளிசாதம் தானமாக கொடுக்கணும். இதை செஞ்சீங்களா உங்களோட தொழில் 100% வெற்றியும் லாபமும் கிடைக்கும். முடிந்த அளவு வார வாரம் சனிக்கிழமை பண்ணுங்கள். என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதத்தில் முதல் சனிக்கிழமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தமிழ் மாதத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துட்டிங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் மாதத்தோட முதல் சனிக்கிழமை இந்த விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா, கட்டாயம் வெற்றி உண்டு லாபமும் உண்டு. என்ன நேரங்களே, உங்கள் தொழிலில் 100% லாபம், 100% வெற்றி கிடைச்சிதா? நீங்கள் கேட்ட கேள்வி, யாகத்துக்கு கலந்துக்க முடியலைன்னா கூட இந்த விஷயம் நான் தானே. அப்போ யாகத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன விஷயம் தருவோம்னு நீங்களே யூகிச்சுக்கோங்க. இதுதான் சிவசக்தி மெயினான ஜோதிடம் தோட ஒரு நம்பர் ஒன் ஒரு விஷயம் இது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்களா அது உங்களுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு உங்கள் கேள்விகளை கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் நான் நிஜமாக தரேன், அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கிறதுல ஐயமே வேண்டாம். மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.